பாம்பலிலிருந்து பிரித்து எடுக்கும் வளையங்களின் எண்ணிக்கையை வைத்து இன்று எத்தனை பேரை கொன்றோம் என்று நாஜிப்படை கணக்கு எழுதி கொள்ளும். உலக சரித்திரத்தையே மாற்றியமைத்த நபர் ஹிட்லர். ஹிட்லர் ஆரம்பித்து வைத்த இரண்டாம் உலக போர் காவு வாங்கியது எவ்வளவு உயிர்களை தெரியுமா? சுமார் 6.5 கோடி பேர். இதில் மிகப்பெரிய சோகம் என்னவென்றால், இறந்தவர்களில் சுமார் 5 கோடி பேர் எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் போகாத பொதுமக்கள். போரினால் இறந்தவர்களை ஹிட்லர் தன் நாட்டின் சொந்த மக்களுக்கு எதிராக செய்த இனப்படுகொலை கொடுமையானது. இதை பற்றி இப்போது கேட்டாலும் நடுக்கம் எடுக்கும். ஜூதர்களை துரோகிகள் என்று முத்திரை குத்தி ஹிட்லர் ஆடிய கொலைவெறி ஆட்டத்தை போல ஒரு கொடுமை உலக சரித்திரத்தில் இதுவரை நடந்ததில்லை. ஜூதர்களை கொலை செய்வதற்கென்றே தனியமைச்சகம், ஜூத மக்களை கொலை செய்வதற்கென்றே நாடு முழுவதும் மரண தொழிற்சாலை, நாள் ஒன்றுக்கு குறைந்தபட்சம் 2000 ஜூதர்களை கொன்று குழியில் வைக்க வேண்டும் என்று இலக்கு. இந்த மரண தொழிற்சாலைகளில் கொன்று குவிக்கப்படும் ஜூதர்களை நாசிப்படையினர் கணக்கு வைத்துக் கொள்ளும் முறையே வேறு. கைதாகும் போதே ஜூதர்களின் கை அல்லது கால்களில் ஒரு செப்பு வளையம் மாட்டப்படும். பல சித்திரவதைகளுக்கு பிறகு அவர்கள் கொல்லப்பட்டதும் பிணங்கள் மொத்தமாக ஓரிடத்தில் குவிக்கப்பட்டு கொளுத்தப்படும். அவர்கள் சடலங்கள் சாம்பலானதும் சாம்பலிலிருந்து பிரித்து எடுக்கும் வளையங்களின் எண்ணிக்கையை வைத்து இன்று எத்தனை பேரை கொன்றோம் என்று நாஜிப்படை கணக்கு எழுதி கொள்ளும். நினைத்து பார்க்கவே நடுக்கம் எடுக்கும். ஹிட்லரின் மிருகத்தனமான ஆட்சியில் இறந்து போன யூதர்களை விட உயிரை கையில் பிடித்து கொண்டு கஷ்டப்பட்ட யூத மக்கள் பட்ட சித்திரவதைகள்தான் அதிகம். ஹிட்லருக்கு யூத மக்கள் அப்படி என்னதான் துரோகம் செய்தார்கள்? ஹிட்லர் தன்னுடைய நாஜி கட்சியினரிடையே கேள்வி பதில் பாணியில் ஆற்றிய இந்த உரையை கேளுங்கள். எனதருமை ஜெர்மன் மக்களே, முதல் உலக போரில் நாம் தோல்வியடைந்தோம். நம் வசம் இருந்த நிலப்பகுதிகளை இழந்தோம். எதிரி நாடுகளுக்கு போரில் ஏற்பட்ட இழப்புகளுக்கு நாம் பொறுப்பேற்றுக் கொண்டு இப்போது அதற்கு நஷ்ட ஈடு கொடுக்கின்றோம். இந்த கடன் சுமை நமது வசதிகளை பறிக்கின்றது, நமது தலை சுமையை கூட்டுகின்றது. அத்தோடு இது நமது சுய கௌரவத்திற்கு இழுக்காகும். இதற்கு யார் காரணம்? ஆட்சி முறைதான் காரணம். இது ஹிட்லரால் மூளைச்சலவை செய்யப்பட்ட கட்சியினரின் கோஷம். இந்த ஆட்சிக்கு பின்னணியில் இருப்பவர்கள் யார்? யூதர்கள். இந்த துரோகிகள் பிரச்சினைகளுக்கு நாம் கடைசி தீர்வு கண்டாக வேண்டும் என்று ஹிட்லர் கட்டளையிட கட்சி தொண்டர்கள் இனவெறியோடும் கொலை வெறியோடும் அந்த இடத்தை விட்டு புறப்படுவார்கள். மனிதர்களை கொல்ல எத்தனை முறைகள் இருக்கின்றதோ அத்தனை முறைகளையும் ஹிட்லரின் படை யூதர்களை கொல்ல கையாண்டது. இதில் கேஸ் சேம்பர் முறை விசித்திரமானது. பிடிபடும் ஜூதர்களை ஆடைகளையெல்லாம் களைய சொல்லிவிட்டு போய் ஷவரில் குளித்து விட்டு வாருங்கள் என்று நாஜிப்படை கட்டளையிடும். இவர்களுக்கு துவாய் சோப்பு எல்லாம் கொடுத்து ஒரு பெரிய அறைக்குள் அனுப்புவார்கள். அறைக்குள் ஜூதர்கள் நுழைந்ததும் அத்தனை கதவுகளும் சாத்தப்பட்டு விஷப்புகை திறந்து விடப்படும். அடுத்த சில நிமிடங்களில் குளியல் அறை பிண அறையாக மாறியிருக்கும். பிடிபடுகின்ற அத்தனை யூதர்களுக்குமே இது மாதிரி சுலபமான மரணம் கிடைத்து விடாது. துப்பாக்கி முனையில் விரட்டி பிடிக்கப்படும் யூதர்களை நாஜிப்படைகள் ரயிலில் ஏற்றி கொண்டு தொலைதூரத்துக்கு கொண்டு போகும். அங்கே முதலில் ஒரு சிலர் மட்டுமே கொல்லப்படுவார்கள். பிறகு எஞ்சியிருப்பவர்களை நாஜிப்படை சவக்குழிகள் தோண்டச் சொல்லும். அவர்களின் கண்ணெதிரிலேயே சுட்டுக் கொல்லப்பட்ட தாய் தந்தை சகோதரி போன்றவர்களின் சடலங்களை அவர்களை விட்டே குழியில் தள்ளி மூடச் சொல்லும். அதன் பின் துப்பாக்கி முன் பரிதாபமாக வந்து நிற்கும் அவர்களை ஈவு இரக்கமின்றி சுட்டுக் கொல்லும். இன்னொரு புறம் சுண்டலிகளை வைத்து சோதனைகள் செய்வது மாதிரி ஜூதர்களை வைத்து பல மருத்துவ பரிசோதனைகள் நடத்தப்பட்டன. துப்பாக்கி சுடும் பயிற்சிக்கு இலக்காக சோள கொல்லை பொம்மைகளுக்கு மாற்றாக பல சமயம் கையில் சிக்கும் ஜூதர்கள் பயன்படுத்தப்பட்டார்கள். எத்தனை நாட்கள் தான் இந்த கொடுமையை அனுபவிப்பது என்று ஒரு நாள் யூத இளைஞர்கள் நாஜிப்படையினரை தாக்கி 25 பேரை கொன்றனர். இந்த சம்பவம் நடந்த சில மணி நேரங்களுக்குள்ளேயே இந்த தாக்குதல்களை நடாத்திய யூத இளைஞர்களின் குடியிருப்பு கசாப்பு கடையாக மாறியது. அங்கே இருந்த குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் என்று அத்தனை பேரும் நாஜிப்படையினரால் கொடூரமாக கொல்லப்பட்டார்கள். ஜெர்மன் நாட்டில் வாழும் ஜூதர்கள் என்று இல்லாமல் தான் கைப்பற்றும் நாடுகளில் வசிக்கும் ஜூதர்களையும் ஹிட்லரின் நாஜிப்படை கொன்று வெறியாட்டம் ஆடியது.
1943 வார்ஷா நகரில் நாஜி படைகளை எதிர்த்து கைதிகளாக பிடிபட்ட யூதர்கள் பொங்கி எழுந்தார்கள். இந்த சம்பவத்தில் நாஜி படையின் காவலாளிகள் சிலர் கொல்லப்பட்டார்கள். இதற்கு பதிலடியாக படை எடுத்து வந்த நாஜி படை 56,000 யூதர்களை ஒரே இடத்தில் தீயிட்டு பொசுக்கி கொன்றது. 1945 அமெரிக்க துருப்புக்கள் ஜெர்மனியில் காலடி எடுத்து வைத்த பிறகு யூத இனம் பட்ட அத்தனை அவஸ்தைகளும் உலகின் கண்களுக்கு முழுமையாக தெரிய வந்தன. இந்த காணொளியை பார்வையிட்டதற்காக நன்றி. இது போன்ற மேலதிக காணொளிகளுக்கு பிளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.